யாரும் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. அண்ணா திராவிட கழகம் ஆண்டு விழா இருக்கு, புரட்சி தலைவர் ஃபோட்டோ வைக்கிறாங்க, அது பக்கத்துலேயே கலைஞர்களுடைய ஃபோட்டோவும் வைக்கணும். ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானதே டாக்டர் கலைஞரால். அவர் அந்த கட்சியிலேருந்து தூக்கினார். அதுக்கு பின்னால் யார் யார் இருந்தார், யார் இருந்தால் சூழ்ச்சி இருந்தது, யார் யார் வந்து ஒரு தூண்டி விட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எத்தனை வஞ்சனைகள் அது எல்லாத்தையும் தாண்டி அவருடைய உடன்பிறப்புகளுக்காக அவர் வந்து வாழ்ந்தார். அவருடைய அரசியல் பயணத்தை பற்றி பேசுறதுக்கு இன்னும் நிறைய நேரங்கள் இருக்குது, நிறைய சந்தர்ப்பங்கள் வரும். இலக்கியம் பார்த்தா அவர் இலக்கிய செய்த ஒரு சாதனை சாதாரணது இல்லை. இருட்டில் இருந்த இதிகாச சரித்திர நாயகர்களை எல்லாம் பல்லவர், சோழர், பாண்டியர், சிற்றரசர்கள், வெளிச்சம் படாத அந்த வீரர்களை எல்லாரையும் அவருடைய சொல்லால், அவருடைய எழுத்தால் பாமரம் நின்று பண்டிதன் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் கலைஞர் அவர்கள். சினிமா அதை பற்றி நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு பெரிய இமயங்கள், எம்ஜிஆர் சார் நடிகர் நான் இருந்த எம்ஜிஆர் சாரை ஸ்டார் ஆக்கினது மலைக்கள்ளன் அந்த படத்தில், ஒரே ஒரு படத்துலேயே சூப்பர் ஸ்டார் ஆக்கினது சிவாஜி கணேசனையும் கலைஞர் அவர்கள் தான்.